வீடியோ போட்டேன், ப்ளே ஆகிட்டு இருக்கு. பப்பு தூங்கிட்டு இருக்கான். ஸோ நான் கொஞ்சம் சவுண்டு கூட்டி வைக்கிறேன், கூட வைக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணி. ஹாப்பி பர்த்டே. பன்னெண்டு மணி ஆயிடுச்சு. ஆமாம், பாடி வீடியோ 12 o'clock அப்லோட் பண்ணியிருக்கேன். டெடிக்கேட்டட் ஃபார் யூ. ஹாப்பி பர்த்டே. டெக்கரேஷன்னா பாருங்க, உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். இப்போ உட்காந்து பண்ணேன், சவுண்டு கேட்க கூடாதுன்னு மெதுவா நடந்து. ஆமா, ஆனா சத்தம் போட்டேன், நீங்க எந்திரிச்சிருப்பீங்க, ஆக்டிங் போடுறீங்கன்னு நினைச்சேன். ஆக்டிங் தானே பண்ணீங்க? நான் இங்க டெக்கரேட் பண்ணது தெரியாதா? தெரியலையா? தூங்கிட்டீங்களா? இந்த போட்டோஸ் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொண்டு வந்துச்சு. அதாவது பழைய மெமரிஸை வந்து எங்களுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. விஜய்க்கு இதை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாரு, சிரிச்சிட்டே இருந்தார் இந்த வீடியோஸை பார்க்குறப்போ. கேண்டில் ஆஃப் பண்ணுங்க. பப்பு இல்லாம கஷ்டம். பப்பு தூங்கிட்டு இருக்கான், அதை நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அப்புறம் நைட்டு நம்ம தூங்க முடியாது. இதுதான் முன்னாடி ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கட் பண்ணது கத்தி கொடுத்து மனசாச்சு இல்லையா? சோஃபா கர்டனுக்கு அந்த வச்சிருக்கோம்ல, அதுக்கு கீழே ஒரு கிஃப்ட் இருக்கு. தெரியல, 14 இயர்ஸ் பாய்ஸ் செக்ஷன்ல தான் இதை வாங்கினேன். ஏன்னா உங்களுக்கு இந்த சைஸே போதும்னு நினைச்சு நான் வாங்கிட்டு வந்தது. சோ இந்த சைஸ் கரெக்டா இருக்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுட்டு வாங்க, அப்புறம் நம்ம கேட்க வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இதுவே ஒரு கரெக்டா இருக்கும்னு ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்ததுனால தெரிஞ்சிச்சு. சோ கரெக்டா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. சரி, இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட். பெருசா என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இதுதான் பண்ண. ஆமா, 30 இயர்ஸ்க்கு 14 இயர்ஸ்ல வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. சரி, இதுதான் கட் பண்ணுங்க. சரி, அது பொருந்த மாட்டேங்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அது கேக் வெட்டலாமா? அது ஓகே. ஸ்வீட்ல வெரி ஸ்வீட், தேங்க்யூ. கேக் எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள்.
பப்பு எந்திரிக்கல, பப்பு காலையில எந்திரிச்சதுதான் குடுக்கணும். சாஃப்டா நல்லா இருக்கு. கேக் காமிச்சிட்டேன். கேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நான் அந்த சைடு வந்துடுறேன், ரியாக்ஷன் கேப்சர் பண்ணு. கிட்ட வாங்க. உங்க தம்பி எடுத்து கொடுத்துருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாபு தான் எடிட்டிங். நான் வீடியோ விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய சார்பில், என்னுடைய சார்பிலும் வாழ்த்துக்களை. ஆக்சுவலி இந்த அங்கிள் வந்து விஷ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொரோனா டயத்தில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த கொரோனா ரெக்கவரி இதில். ஸோ எனக்கு விஷ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் மம்மி ஆன்ட்டியும் விஷ் பண்ணாங்க. என் மருமனாகி மகனாக இருக்கும் விஜய் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளுடனும் கைகால் சுகத்துடனும் இறைவன் அருளாலும் மிக நீண்ட ஆண்டுகள் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆண்டவனுக்கு பிரார்த்திக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நூறாண்டு காலம் வாழ்க மைசன். கோடான கோடி புத்தங்கள் உண்மைக்கு. அடுத்த முறை நீங்க இங்க வந்த சிறப்பாக நம்ம சவுண்ட் கூட வைங்க. பெரியம்மாண்டு கூடுவீங்க. பாட்டு வேறு மனைவி மக்களோடு மனைவியோட சந்தோஷமா நூறாண்டு காலமால என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆண்டவரை வேண்டிக்கிறோம். இந்த நாள் மாதிரி இந்த நாளும் சந்தோஷமா இருக்கும்.
லைவ்ல இல்ல உங்க வீடியோ தான் ரிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்ல சந்தியா Good day to you. I have a great day. I hope you're doing good, Dad. And I have to tell you something. I wish you a many, many more happy returns of the day. Thank you. You're gonna have a big blast this time. Happy birthday, Vijay, Mama. Super, Happy birthday, Vijay, Moms. Thank you. You're gonna be happy, yeah. Jolly, yeah. Still sick, Dave, yeah. Hey, why did you collect this vlog? கண்டிப்பா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு டே கிடையாது, உங்களுக்கு எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். எல்லா நாளுமே எனக்கு முடிஞ்ச அளவு நான் இந்த நாள் பிறந்த நாள் அப்படின்னு கிடையாது. இந்த டைம் என்னால ஒரு பெருசா ஒரு சர்ப்ரைஸ் எதுவும் கொடுக்க முடியல. நீங்க எதிர்பார்ப்பீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவா அப்படின்னு, என்னால அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. உங்களை பத்தி சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு சோல் எனக்கு நீங்க, ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர். உங்களை சுத்தி இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு பெஸ்டா தான் இருந்திருக்கீங்க. அதாவது ஒரு நல்ல பையன் சொல்லலாம், நல்ல அப்பா, நல்ல மருமகன் கூட அதுவும் நான் சேர்த்துக்கணும் தான், நல்ல ஒரு கணவர். ஒரு எல்லா நாள் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு உங்க கூட நான் என்ஜாய் பண்ண போறேன். ஹாப்பி பர்த்டே. அங்க இருங்க. Hey, super, 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 yeah. Hey, thank you so much for Babu. Super. Hey, thanks again. 30th birthday, samaya celebrate paniyaacha. Romba celebrate paniyaacha. Ana expect padave illa. Ellarkittum eppadi pesi vaangrenu enak theriyala. But collect pannadhukku unakkum edit pannadhukku Babukku romba nandri. Ungalku wish panna ungalku ellarkume romba nandri. Thank you so much. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒய்ஃபு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த வீடியோவில் யூடியூபர்ஸ்ட் வந்து நிறையா கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு விஷஸ் வந்திருந்தது. ஸோ இந்த மொமெண்ட்டில் நான் உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்த்டேக்கு எனக்கு வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான் விஷஸ் வரும். ஸோ இந்த தடவை இன்னொரு சர்க்கிள்கிட்டருந்து எனக்கு நிறைய விஷஸ் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ லைக் டு தேங்க் யூ ஆல். ஸோ கீப் சப்போர்ட் அஸ், லவ் யூ.